गुरुध्यानम् ओम् गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः குருசாட்சாத் பரம் பிரம்மா ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு நிறைவு நிகழ்ச்சியாக இன்று அன்பு தம்பி வேட்டை சிவா வழங்கும் சிவசுருதி ஆர்கெஸ்ட்ராவுடன் டிடிவி புகழ் இணைந்து நடத்தும் இந்த இன்னிசை கச்சேரி நிகழ்ச்சியை ஒரு சில மணித்துளிகளில் இப்பொழுது துவங்க உள்ளது. Shankara, Asasari, Rambara, Vedavihara, Jeeveshwara, Shankara, Asasari, Rambara,
Shankara
அன்பார்ந்த இடையறிபாளையம்பாள் பக்த பெருங்குடி மக்களே, நாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஜய் டிவி புகழ் நவையுலக சீர்காழி அன்பாளர் மெய்யன்பர் திரு முத்து சிற்பி ஐயா அவர்கள் நாம் டிவியில் தான் கண்டுகளித்து மகிழ்ந்திருக்கின்றோம். இப்பொழுது நம்மிடையே அவர் நேரடியாக வந்துள்ளார். நம் கிராமத்தில் உள்ள மக்கள்களை தன் சிம்ம குரலால் அடிமைப்படுத்தி நீண்ட ஒரு ரசிகர் பட்டாளத்தை பிடித்து போக வந்திருக்கின்றார். அவர் இந்த திருப்பணிக்குழு சார்பாக வருக வருக என அன்போடு உங்கள் சார்பிலேயும் திருப்பணிக்குழு சார்பிலேயும் வரவேற்கின்றோம். அருள்மிகு ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் அஷ்டபந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று 5வது நாள் நிகழ்ச்சியாக ஊர் பொங்கல் மிகவும் சீரோடும் சிறப்பாகவும் நடந்து முடிந்த நிலையில் மதியம் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவசுருதி ஆர்கெஸ்ட்ராவின் இன்னிசை நிகழ்ச்சி, வேட்டை சிவா அவர்களின் இன்னிசை நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக ஆரம்பித்த நிலையில் நமது விஜய் டிவி புகழ் முத்து சிற்பி அவர்கள் இங்கே களம் கண்டிருக்கிறார். அவர் மிகவும் சிறப்பாக பாடக்கூடியவர். விஜய் டிவியில் உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற ஒரு பாடலை பாடி உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்களின் உள்ளங்களை பிடித்த நமது ஊரில் நமது அம்மன் மகாலட்சுமி அம்மன் முன்னிலையில் பாட வந்துள்ளார். அவருக்கு வருகிறவன வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு அருள்மிகு ஸ்ரீ மகாலட்சுமி கோவில் கும்பாபிஷேகத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது கோவில் செயலாளர் திரு அருணகிரிநாதன் அவர்களை தலைமை தாங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிபடுகிறேன். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, இடையர்பாளையம் பக்த மகா ஜனங்களே, நம்முடைய அன்பு தம்பி சிவசுருதி ஆர்கெஸ்ட்ராவினுடைய நிறுவனர் வேட்டை சிவா அவர்களுடன் இணைந்து இந்த நம்முடைய உலக புகழ் பெற்ற தமிழ் மக்களின் ஒரே இந்நம்பிக்கை நட்சத்திரமாக இன்று விளங்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய முத்து சிப்பி ஐயா அவர்கள் நம்மளது கோயிலுக்கு வந்து சிறப்பு செய்து இன்னிசை மலையிலே நனைய வைக்க உள்ளார். அவரை வருக வருக வேண்டும், அவர் குடும்பம் பல்லாண்டு வாழ்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இப்பொழுது நம்முடைய திருப்பணி குழுவின் சார்பாக துணைத்தலைவர் இணை செயலாளர் சிவகுமார் அவர்களுக்கு மாலை அணிவிப்பார். ஜெகதீஷ் அவர்கள் ஜெகதீஷ் அவர்களுக்கு நம்முடைய சிவகுமார் அவர்கள் மாலை அணிவிப்பார். நம்முடைய பொருளாளர்களுக்கு ஊர்கொண்டவர்கள் மாலை அணிவிப்பார். கணேஷ்குமார் அவர்களுக்கு வேட்டை சிவா அவர்கள் மாலை அணிவிப்பார். ஊர்கொண்டவர்களுக்கு செயலாளர் ஆகிய நான் மாலை அணிவிக்கின்றேன். செயலாளர் அருணாவன் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார். மகாலட்சுமி கோவில் மேடையிலே பாடிய பிரபல பாடகர்கள் எல்ஆர்ஈஸ்வரி வேல்முருகன் அவர்களை தொடர்ந்து இப்பொழுது முத்து சிப்பி வந்திருக்கின்றார்.
அவர் இந்த மேடையில் ஏறி இறங்குவதற்குள்ளாகவே திரைப்படத்துறையில் நல்லதொரு இடத்திற்கு வருவார் என்பதில் நம்பிக்கை எல்லோருக்கும் உண்டு. இப்பொழுது நமது கோவில் செயலாளர் திரு அருணிநாதன் அவர்களுக்கு முத்துச்சிற்பி அவர்கள் மாலை அணிந்து கௌரவிப்பார். கரத்த கலவச்சலுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஒரு பாடல், ஒரு சிறப்பான பாடலை அண்ணன் முத்துச்சிப்பி அவர்கள் விஜய் டிவி புகழ் சிறப்பான ஒரு பாடலை உங்களுக்காக வழங்கிருக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்படி ஒரு அற்புதமான மகாலட்சுமி மகா கும்பாபிஷேக விழா முன்னிட்டு எங்களது இடையர்பாளையம் அன்பு விழா குழுவினர்கள் அனைவருக்கும் எனது சார்பாக, எங்களது சிவஸ்ருதி ஆர்கெஸ்ட்ரா அன்பு ஐயா சார்பாக, வந்திருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் மற்றும் பாடகர்கள் பாடகிகள் அனைவரும் சார்பாக வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு, நான் ஒரு நாடக கலைஞன், நாடக கலையிலிருந்து சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான மேடை கிடைத்தது. அந்த மேடையிலே எனக்காக வாக்குகளையும் ஆதரவுகளையும் தந்து கொண்டிருக்கும் எனது அன்பு ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் பாதம் தொட்டு எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, ஆமாம் முதற் பாடலாக வாய்ப்பினை வழங்கிய எங்களது விழா குழுவினர்கள், ஆமாம் தொலைபேசியில் என்னங்கன்னு நிறைய பேசினாங்க, ஐயா சிவஸ்ருதி ஆர்கெஸ்ட்ரா ஐயாவும் பேசினாங்க, நீங்கள் வந்துட்டு போங்க முதன்முறையாக அப்படின்னு. ஆமாம் அழைத்து பெருமைப்படுத்திய அன்பு விழா குழுவினர்கள் அனைவருக்கும் எனது சார்பாக மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இந்த பாடலும் எனது சூப்பர் சிங்கர் மேடையிலே ஃபைனலில் பாடிய ஒரு அற்புதமான ஒரு பக்தி பாடலோடு தொடங்கும் என்று சொல்லி உங்களுக்காக இதோ. நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு, பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தா கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான்
வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், கூடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பாண்டி நாட்டினிலே
அகிலே வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ இசை தமிழ் நீ செய்த அருண் சாதனை சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த குறையும் பொய்யோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த குறையும் பொய்யோ பெட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை பெட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை பேசும்
மனம் திறந்து இணைத்தது படித்தது சேர்ந்த நைக்க மாறி மா
I'm not gonna let you go.
Oh, yeah.
சூப்பர் சிங்கர் மேடையிலே ஆஸ்கர் நாயகன் இசைப்பில் ஏஆர் ரோமன் சார் எழுத நின்று அவுட்ஸ்டாண்டிங் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிய பாடல் ஆளாள கண்டா அப்படிங்கிற ஒரு பாடல். அந்த பாடலுக்கு முன்பதாக விழா குழுவினர்கள் விருப்பத்திற்கிணங்க ஒரு பக்தி பாடல். ஆமா, இந்த பாட்டு எனது சூப்பர் சிங்கர் மேடையிலே பக்தி ரவுண்ட்ல டிவோஷன் ரவுண்ட்ல வந்து அன்பு ஐயா மாணிக்க விநாயகம் ஐயாவோட ஒரு மறக்க முடியாத ஒரு பகிர்ந்துகிட்ட ஒரு அனுபவம் எனது சூப்பர் சிங்கர் மேடையில். ஆமாம், அந்த பாடலை விழாக்குழுவினர்கள் விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த பாடலை தொடர்ந்து மழை துளி தொடரும் என்று சொல்லி முதல்ல வந்து இந்த பக்தி பாடம் பிடிக்கிறேன். ரொம்ப ஆடியோ ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காரு அண்ணன். ராஜேஷ்
அப்படியே பயங்கரமா இருக்கு. என்ன எஃபெக்டோட அற்புதமா அமைச்சிருக்காரு ராஜேஷ். எங்கு சென்றாலும் வெற்றி முரசு கூடியிருக்கிறது ராஜேஷ். ஒளிபுரிக்கிறேன் தார் அன்பு அண்ணன் ஆபரேட்டர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே. ஆமா அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எனது சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தொடரும் பாடலாக எனது மறக்க முடியாத ஒரு அனுபவம் இசைப்பயில் ஏ ஆர் ரோமன் சார் வந்து ஒரு எழுந்து நின்று ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிய பாடல். இதுவும் எனது சுப்பசிங்கர் மேடையிலே மறக்க முடியாத ஒரு தருணம் தான். ஐயா கூட சொன்னார் நிறைய திரைப்படங்களில் பாடணும் அப்படிங்கிறது. சாரோட இசையில நம்ம அம்பாளுடைய மகாலட்சுமியுடைய அருளால உங்களுடைய ஆசீர்வாதத்தினால விரைவா பாடணும் அப்படிங்கறத இந்த மேடைக்கு வந்தாச்சு. அம்பாளுடைய அருளால விரைவா சாருடைய இசையில பாடணும் அப்படிங்கறது ஒரு வேண்டுதலே. அதை விரைவா நிறைவேறணும் இறைவனுடைய அருளாலும் உங்களுடைய ஆதரவுனாலும் ஆசீர்வாதத்தினாலும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தொடரும் பாடலாக ஒரு கலைஞனின் வழி எப்படி இருக்குங்கிறது இந்த பாடல் மூலமாக வெளிப்படுத்தி இருப்பாங்க. ஐயா அற்புதமான முறையில் ஹரிஹரன் சார் மற்றும் எம்எஸ்வி ஐயாவோட சேர்ந்து அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடல் சங்கமம் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக
வந்தோடனே பாடலான்னு பார்த்தேன், மழை வேற ஒரு மாதிரியா இருந்துச்சு, அது வேற எனக்கு பயமா இருந்துச்சு. வந்தோட மழை துளி மழை துளி நிறுவோம், ஆனா கொஞ்சம் சேஃபா எல்லாம் இருக்கு. ஆமா, எங்களது சிவஸ்ருதி கோவை சிவஸ்ருதி ஆர்கெஸ்ட்ரா அன்பு ஐயா வேட்டை சிவா அன்பு ஐயா அவர்களுக்கும் வந்துடக்கூடிய எங்களது இசைக்கலைஞர்களுக்காக ஒரு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்க்கலாம். வேற லெவல் மேனோலாம் அப்படியே அண்ணன் வேற மாதிரி வாசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்களுடைய கைதட்டல தான் இருக்கு. சூப்பர், நன்றி நன்றி. நான் வந்தோடனே கேட்டேன் முதல்ல ஐயா கிட்ட, ஐயா டீம் எல்லாம் யார் போட்டிருக்கீங்க அப்படின்னாரு. முதல்ல ரமேஷ் அண்ணன் சொன்னாப்ல, அப்புறம் அதோட நான் எதுவுமே பேசல. வணக்கம் வணக்கம் வணக்கம்
இதை அப்பன் சொல்லியே சொல்லு மகனே வா. அடக்கறவையும் அதகறியாது, போக்களம் நீ புகும்போது புல் தைப்பது கலறியாது. மகனே மகனே காற்றுக்கு பொன்மையேது அடகேது, நம் கடைக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது. அறால கண்டா அறலுக்கு தகப்ப வணக்கம் இங்கே வணக்கம் முதல் வணக்கம் என் கால் நடமாடுமையாட்டலைகள் வேண்டும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய வாழ்மையா நிற்காத ஒரு போதும் ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கோவில் திருப்பணிக்குழு சார்பின்பாக நல்ல மேம்பட்ட கலைஞர் அவர் அவரை பாராட்டி ரூபாய் 500 அன்பளிப்பாக அளிக்கின்றோம்.
தரை தீ கொஞ்சப்படும் சொல்லி புத்த அம்மா உருட்டி போட்டு அடிக்காமோடு கொடையாது போல
பிள்ளையா போலே அம்மா போலே உன்னை தூக்கி ஜாமா போலே செல்ல குட்டி ஒளி வழி வச்ச மேலே மீ
போட்ட அம்மாரே, பார்த்து விட்டான் அம்மாரே, கண்ணால சிரிச்சா கண்ணால அணைச்சா பின்னால கால வாரித்தான். ஒட்டு போட்ட அம்மாளே உள்ளுக்குள்ள என்னாடே, பொங்கால சிரிக்கி பொங்கால கிவிக்கி பின்னாடி பணம் பறிப்பா.
நீ போ பேரச்சொல்லும் பட்டி தட்டி
பட்டு வச்ச தங்கக்காரா ஒரு கடி மகடா நாங்க தட்டு தட்டு எடுத்து வரா தோரான தங்கதா செஞ்ச புண்ணியந்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமர் ரொம்ப வசந்தவர் என்ன பெத்தவர் இந்த பெரியவர் அவரை போல இங்கே யாரும் இல்லை அலசிப்பார் இந்த உலகத்துல அண்ணனா அண்ணனுங்க சிங்கர் மேடையிலே உலக நாடெல்லாம் கொண்டு சென்றது. சாதாரண பாடல் அல்ல, அதில் ஒரு கிருஷ்ணர் வேஷத்தோடு உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படிங்கிற ஒரு பாடல் உலக நாடெல்லாம் என்னை கொண்டு சென்று வாழ்த்தியது. எந்த ஊரில் எந்த நாட்டில் எந்த தேசத்தில் நின்றாலும் இந்த பாடல் எனக்கு ரொம்ப கை கொடுத்தது. ஏன்னா இங்கே நான் வந்து என்ன வேஷம் போட்டது பாடலை ஒரு ரெண்டே ரெண்டு நாட்டில் மட்டும் பாடினேன். ஒன்று ஆஸ்திரேலியா சிட்னியில் ஒரு முறை அந்த வேஷத்தோட பாடணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கனடா போயிருந்தேன், அங்கே ஒரு முறை கிருஷ்ணர் வேஷம் போட்டு பாடினேன். இன்னும் நம்ம மண்ணில் வந்து இன்னும் வேஷத்தோட இன்னும் இறங்கலை. இனிமேல் அடுத்த பிளானிங் அடுத்த வருஷம் அந்த வேஷத்தோடவே வரணும் அப்படிங்கிறத ஒரு நிறைய ஆடியன்ஸோட விருப்பங்கள் சொல்லி அந்த பாடல் உங்களுக்காக அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய எங்களது விழா குழுவினர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் எனது சார்பாக மீண்டும் ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக Thank you.
இந்த பக்கமாகவும் பாடிடுவேன், ஒன்றும் பிரச்சனை. இந்த பக்கம் எப்படியே நின்றா தான் எல்லா பக்கமும் தெரியும் போல. கொஞ்சம் ஒரு நோட்டு கூட, அதனால தான் அண்ணன் கொஞ்சம் ஏத்திட்டு இருக்கா. அங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வே, மானிடர் ஆன்மா மரணமைதாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், தீரும் ஓர் என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதன்றோ விட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன். துணிந்து நில் தர்மம் வாழ, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்ன அந்த புண்ணியமும் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனை காட்டினான், கண்ணனை தாக்கினான், கண்ணனை கொலை செய்கின்றான். பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே. தம்பிக்கு அண்ணன் இல்லை, தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பி
Lesa, 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 agla lesa.
நின்று விட்டாய் சிவகட்டி அவட்டு பண்ண நறுக்க போட்டே அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி அவட்டு பண்ண நமக்க போட்டு காஞ்சி கொண்டு போறவனே நெஞ்சு குள்ள நீ வாரியா சுபத்துல சுச்சமா இருக்கு அடி நீ நெஞ்சி போக இல்ல நெஞ்சல சொலுக்கு பாப்பழம் காய்ச்சிருக்கு கொய்யா பழம் மூடி வைக்காதே திங்காம வீணடிக்காதே கட்டி கட்டு மண்ண போட்டு கஞ்சி கொண்டு போறபடே நெஞ்சு குள்ள நீ வாரியா புள்ள
எட்டு போல உன்னை தொட்டுக்க பட்டட்டாரம் வந்தார் ரகம் வரும் கொண்டார் இது முப்பத்தாதம்மா கொண்டாடி அந்தார் பட்டட்டாரம் வந்தார் ரகம் வரும் கொண்டார் இது முப்பத்தாதம்மா கொண்டாடி அந்தார் என்ன கண்டு நீ சொற்காதடி
இருக்கு, கட்டளைய கேட்ட பின் முசக்கம் இருக்கு. கட்டளைய கேட்ட பின் முசக்கம் இருக்கு. வேட்டை சிவா அவர்களுக்கு திருக்கோயிலினுடைய சார்பாக இப்பொழுது நம்முடைய பொருளாளர் கிருஷ்ணசாமி அவர்கள் மாலை அணிவிப்பார். அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு ஊர்கவுண்டர் லோகேஸ்வரன் அவர்கள் மாலை அணிவிப்பார். நம்முடைய ஊர்கவுண்டர் லோகேஸ்வரன் அவர்களுக்கு நம்முடைய மாமனார் சாமிநாதன் அவர்கள் மாலை அணிவிப்பார். டி பண்ணன் அவர்களுக்கு கிருஷ்ணசாமி அவர்கள் மாலை அணிவிப்பார். நம்முடைய மாமனார் சாமிநாதன் அவர்களுக்கு கிருஷ்ணசாமி அவர்கள் மாலை அணிவிப்பார். பொருளாளர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஜெயராஜ் அவர்கள் மாலை அணிவிப்பார். ஊர்கவுண்டராக பொறுப்பேற்று முதல் கும்பாபு சேகத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்துள்ளார். இந்த நேரத்தில் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு அவர் இப்பொழுது சால்வியை ஐயா அழகுமாரி செல்வம் அவர்களுக்கு அணிவிப்பார். அவரோடு உறுதுணையாக மற்ற நிர்வாகிகளை எல்லாம் நாங்கள் அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் கூட இழித்துரைப்பான் ஏமராமன் என்பது போல எங்களுக்குள்ளே நாங்கள் பல வாக்குவாதங்களை பகிர்ந்து கொண்டதுண்டு. அதையெல்லாம் தாண்டி மிகச்சிறப்பாக ஊருக்கு எது வேண்டுமோ அதை தன் சொந்த வேலையாக நினைத்து எங்களிடையே நடத்தி முடித்து கொடுத்த திரு செயலாளர் அவர்களுக்கும் செயலாளர் அருணகிரிநாத் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். அதே போல பை நிறைய பணம் இருந்தாலும் கையில் மனம் இருக்காது என்பார்கள். நாங்கள் பணம் துடைந்து போகும் அளவுக்கு எடுத்துக்கொண்டே இருந்தாலும் துவளாமல் எங்களோடு உதவி செய்த உறுதுணையாக இருந்த பொருளாளர் நாகராஜ் அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கடமைப்பட்டுள்ளோம். மற்றபடி நாங்களே எங்களுள்ள நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட பாராட்டுகளை கைதட்ட வாங்கிக்கிறோங்க. அடுத்தபடியாக இந்த மேடையிலே நாங்கள் வேட்டை சிவாவை அணுகிய பொழுது அவர் நல்லபடியாக இதை முடித்து கொடுப்பாரா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்தது. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து அதற்கு மேலும் 100 மார்க் பாஸ் வாங்கிய நமது அன்பான சகோதரர் தீதி வளையத்தைச் சேர்ந்தவர் வேட்டை சிவா அவர்களை இந்த நேரத்திலே சால்வணித்து கௌரவிக்க வேண்டியது நமது கடமை. பலகமான ஒரு கரதோஷத்தை கொட்டி அவரை வாழ்த்து கேட்டுக்கொள்கின்றோம்.
அதே போல நல்ல ஒரு திடீரென்று ஒரு திருப்பங்கள் ஏற்பட்ட பொழுது எங்களை எல்லாம் கைவிடாமல் நானும் இந்த ஊர்க்காரன் தான் என்று எங்களுக்கு தோளுக்கு தோள் கொடுத்த இளங்கோ சவுண்ட் சர்வீஸ் அண்ணா அவர்களை நாங்கள் என்றளவும் மறக்க மாட்டோம் என்பதை இந்த வேலை வாயிலாக உங்களுக்கு கூறிக்கொள்கின்றோம். சால்வையை அருணைநாதன் அவர்கள் வழங்குவார். அதே போல கோவிலை சுற்றி கோவிலை தாண்டி ஊர் எல்லை வரை அனைவருக்கும் கண்ணுக்கினிய மேடைகளை அமைத்து கொடுத்த எங்களது பாசமிகு சகோதரர் லட்சுமி நாராயணன் என்கின்ற சின்ராஜ் அவர்களுக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 5 நாட்கள் தொடர்ந்து மனதார உணவை அளித்து சிற்றுண்டியம் அளித்து மதிய உணவையும் அளித்த நந்தகோபால் சமையல் செய்வாரான்னு நினைச்சீங்க, அவர் சமையல் கலைஞரே ஆயிட்டார் இந்த இடைவெளியத்துக்கு. அவரையும் பாராட்டி அன்னதானத்தை வழங்கிய அன்பு தம்பிகள் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. எல்லாரும் இந்த கும்பாபிஷேகத்துக்காக இரவு பகல் பாகராமல் தூக்கம் இல்லாமல் பண உதவி உடல் உதவி உழைப்பு அனைத்தும் கொடுத்து நாங்கள் 5,000 கேட்டால் 10,000 கொடுத்துருக்குறாங்க, 10,000 கேட்டால் 50,000 கொடுத்துருக்குறாங்க. எதிரியுமே குறை வைக்கல. இந்த இன்னிசை தொடரும், தொடர்ந்து முடிந்தவுடன் இதை விட இந்த நம்ம வேட்டை சிவாவை வைத்து 48வது நாள் இதே கலைஞர்களை வைத்து அண்ணன் முத்துச்சிப்பியும் நம்மோடு கலந்து மேலும் திரைப்பட பாடல்களை வைத்து நடத்துவோம் என்பது கூறி அனைவருக்கும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாக்கம்பியார் வேட்டை சிவாவுக்கு கச்சேரி கொடுக்கும்போது கொஞ்சம் சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னாரு. 25 ஆண்டுகளாக சிவசுருதி ஆர்கெஸ்ட்ரா நடத்திட்டு இருக்கேன், எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். கச்சேரி இதே மாதிரி இருக்கும், 100% வேணும். கோவை கோப்புகள் சிவசுருதி ஆர்கெஸ்ட்ரா. இந்த மேடை வந்து கலைமாமணி எல்லாரையும் சரி அம்மா பாடியிருக்காங்க. சிவசுருதியில திரைப்பட பின்னணி பாடகர் வேல்முருகனை கூப்பிட்டு வந்து இங்கே நிகழ்ச்சி நடத்தி இருக்கின்றோம். ஆகவே மீண்டும் மீண்டும் சினிமாவில் இருந்து இந்த மேடையில் பாடுவார்கள் சிவசுருதியில் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். அன்னதானத்தை சிறப்பாக நடித்த அன்பு தம்பிகளோடு மாஸ்க் சோலார் சிஸ்டத்தினுடைய உரிமையாளர் அன்பு தம்பி அன்பழகன் எம்டி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அன்னதானத்திற்கு முன்னால் என்று உதவி செய்து எல்லா குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சிறப்பான அன்னதானத்தை வழங்கிய அன்பு தம்பி அரசு குணா ஜெயராம் கௌதம் ராகவேந்திரா மனோஜ்குமார் அனைவரும் மேடைக்கு வந்து தங்கள் ஊர்கொண்டரின் திருக்கரங்களாலே மாலைகளை பெற்றுச் செல்வதற்கு அன்போடு விரும்பி கிரிக்கெட்டுக் கொள்கிறோம்.
சீதகாமி இன்பம் எல்லாம் தருவார் என்னும் எல்லாம் நிறைவார் இன்பம் எல்லாம் தருவார் என்னும் எல்லாம் நிறைவார் பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூசோடிடுவார் I'm not afraid.